சேலம் மாவட்டம் மரவனேரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்து பிரியா. 30 வயது ஆகிறது. ஒரு பிரைவேட் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து வருகிறார். சேலம் செட்டிச்சாவடி காட்டு வளவு பகுதியைச் சேர்ந்தவர்தான் கலைச்செல்வன். இவருக்கும் 30 வயது ஆகிறது. இவர் டிகிரி முடித்துவிட்டு ஒரு பிரைவேட் காலேஜில் படித்தும் வருகிறார். சூப்பர் மார்க்கெட்டிற்கு அடிக்கடி செல்லும் போதுதான் இவருக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. மொத்தம் 5 வருடம் தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர். இந்த 5 வருடத்தில் பிரியா 2 முறை கர்ப்பமுற்று கருவை கலைத்தும் விட்டார். இதையடுத்து கடந்த 3 மாதங்களாகவே காதலர்களிடையே ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தும் விட்டனர். இந்த சமயத்தில்தான் கலைச்செல்வனுக்கும் வீட்டில் வேறு ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் நடந்தது. கலைச்செல்வன் இவரது அப்பாவான ராஜ் என்பவர் திமுக ஊராட்சி துணைச் செயலராகவும் உள்ளார். கலைச்செல்வனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் நிச்சயம் நடந்ததை அறிந்த பிரியா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேலம் அம்மாப்பேட்டை ஸ்டேஷனில் காதலன் மீது புகாரும் தந்தார். ஆனால் போலீசாரோ அந்த புகாரை பெற்றுக்கொண்டதோடு சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சமாதானம் செய்தும் அனுப்பியும் வைத்துள்ளனர். ஆனால் மறுநாளே அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று கலைச்செல்வனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அதாவது நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கல்யாணமும் நடந்தது. இதனால் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த பிரியா சேலம் கலெக்டர் ஆபீஸும் வந்தார். பிறகு திடீரென கையில் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை தன் மீது கொற்றி தீக்குளிக்கவும் முயன்றார். ஆனால் அதற்குள் அங்கிருந்த போலீசாரோ விரைந்து சென்று பிரியாவை மிரட்டினர். அப்போது பிரியா ஒரு லெட்டரை கையில் வைத்திருந்தார். அதை வாங்கி பார்த்தபோது அம்மாப்பேட்டை மகளிர் போலீசார் கலைச்செல்வனிடம் பணம் வாங்கி கொண்டுதான் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பிறகு பிரியாவை சமாதானம் செய்த போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.